நடிகர் சிம்புவோட தந்தை t.rajendran அவர்கள் சென்ற கார் இப்போ விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்தால ஒருவர் படுகாயமடைந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல உலா வந்துகிட்டு இருக்கு. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு t.rajendran தன்னோட குடும்பத்தோட வெளியே செல்றதுக்காக சிம்புவோட கார்ல சென்றிருக்காரு. தேனாம்பேட்டை அருகே இளங்கோ சாலையில கார் வந்து கொண்டிருந்த போது முதியவர் ஒருவர் மீது கார் மோதி இருக்கு. முனுசாமி என்ற அந்த முதியவர் ஊனமுற்றவர்ன்றதுனால அவர் சாலையை ஊர்ந்தே கடந்து சென்றிருக்காரு. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா t.rajendranோட கார் அவர் மீது ஏறி இறங்கி இருக்கு. கார்ல இருந்த t.rajendran அவர்கள் ஆம்புலன்ஸ்க்கு போன் செஞ்சு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில முனுசாமிய சேர்த்திருக்காரு. அங்க தீவிர சிகிச்சை பிரிவுல இவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில காவல்துறையினர் இது தொடர்பா வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில t.rajendranோட கார் ஓட்டுநர் இதற்கு முழு பொறுப்பேற்று சரண்டர் ஆகியிருக்காரு. மேலும் அவர் t.rajendran அவர்களுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, எதிர்பாராத விதமாகத்தான் இந்த விபத்து நடந்துள்ளதுன்னு முதற்கட்ட விசாரணையில தெரிவிச்சிருக்காரு. காரை ஓட்டி வந்த t.rajendranின் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்நிலையில சிகிச்சை பலனின்றி முதியவர் முனுசாமி உயிரிழந்திருக்காரு. இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகியுள்ள நிலையில தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்பட்ட முனுசாமி இன்னைக்கு இறந்ததை ஒட்டித்தான் இந்த செய்தி காட்டு தீ போல இப்ப பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வெளியான இந்த சிசிடிவி காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலாகிட்டு வருது.